ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நம் வீடியோவில் காணப்போவது, இந்த உலகத்தில் நாம் பல கடவுளை வணங்குவது உண்டு. ஆனால் ஒரு காரியத்தில் வெற்றியடைய விநாயகப் பெருமானை வணங்கினால் அந்த காரியம் வெற்றிதான். அதனால் நாம் இன்று சதுர்த்தி விரதம் உருவான வரலாற்றை பற்றி காண்போம். பிரம்மதேவனின் மகனான தக்ஷன் யாகம் ஒன்றை செய்தான். அதற்கு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரையும் அழைத்தான். மு உலகிலும் உள்ள முனிவர்கள் எல்லோரும் யாகத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் தக்ஷன் மகளின் கணவனான சிவபெருமானை அழைக்கவில்லை. என்னதான் முழு முதற் கடவுளாக இருந்தாலும் சிவபெருமான் தனது மருமகன், ஆகையால் தனக்கு கீழ்ப்பட்டவரோ என்று செருக்கடைந்திருந்தமையாலே தான் அவன் சிவபெருமானை மதித்து அழைக்கவில்லை. தகப்பனான தக்ஷன் செய்யும் யாகத்திற்கு செல்ல சிவபெருமானிடம் தாட்சாயணி அனுமதி கேட்டாள். தாட்சாயணிக்கு தகப்பனின் மீதிருந்த பாசத்தை அறிந்து கொண்ட சிவபெருமான் நியாயத்தை எடுத்து கூறி தன்னை அவமதித்த தக்ஷனின் யாகத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கூறினார். அங்கு சென்றால் நீ அவமானப்படுவாய் என்று எடுத்துரைத்தார். ஆனால் தாட்சாயணி சிவனின் சொல்லை கேடாது தந்தையான தக்ஷன் நடத்திய யாகத்திற்கு சென்றாள். யாகத்திற்கு சென்ற தாட்சாயணியை யாரும் மதிக்கவில்லை. ஒப்புக்க கூட தக்ஷன் அவளை வா என்று அழைக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட தாட்சாயணி யாகசாலியை சுடலியாக மாறும்படி சபித்துவிட்டு கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் தான் செய்த தவறிற்கு மன்னிப்பு கோரினாள். சிவபெருமான் ருத்ரமூர்த்தியானார். அவரது நெற்றிக்கண் நெருப்பு ஜுவாலையாக பிரகாசித்தது. அதிலிருந்து வீரபத்திரர் தோன்றினார். வீரபத்ரா தக்ஷன் அகந்தையுடன் செய்யும் யாகத்தை அழித்து யாகத்தில் கலந்து கொண்டோரை தண்டித்து வா என்றார். ருத்ரமூர்த்தியாக சென்ற வீரபத்திரர் தக்ஷனை கொன்றுவிட்டு அவ்யாகத்தில் கலந்து கொண்டோரில் பலரை கொன்றார். சிவபெருமான் பின்னர் கோபம் தணிந்து தக்ஷனால் அழிக்கப்பட்டவர்களை உயிர்ப்பித்தார். யாகசாலையில் கட்டப்பட்டிருந்த ஒரு ஆட்டின் தலையை எடுத்து தக்ஷனின் முண்டத்தில் வைத்து அவனை உயிர் பெறச் செய்தார். தனது கணவனை மதிக்காது சென்ற தாட்சாயினியின் மனம் நிம்மதியில்லாமல் தவித்தது. தக்ஷனின் மகளாக பிறந்தது அவமானம் என கருதி தாட்சாயினி யாகக்கினியில் கலந்து தக்ஷனால் தனக்கு அளிக்கப்பட்ட உடம்பை அழித்தாள். பின் பர்வதராஜனுக்கு புத்திரியாக பிறந்தாள். சிறுவயது முதல் கைலாயநாதனை வணங்கி இந்த பார்வதி தன் தந்தையிடம் கைலாயநாதரை கணவனாக அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். மகளே, ஆதிபரம் பொருளான விநாயகப் பெருமானை குறித்து சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளல் வேண்டும். ஆவணி மாதத்தில் வரும் சுக்லபட்ச சதுர்த்தியன்று சுத்தமான மண்ணாலும் பொன்னாலும் இரண்டு விநாயக உருவங்களை செய்து புட்குடும்பத்தின் அருகில் இரு உருவங்களையும் வைத்து ஆகமம் முறைப்படி பூஜை செய்தல் வேண்டும். இப்பூஜை புரட்டாதி மாதம் வரும் சுக்லபட்ச சதுர்த்தி வரை தினமும் செய்தல் வேண்டும். பின் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை மேலே தாளங்களுடன் எடுத்து சென்று நதியிலோ அல்லது குளத்திலோ கரைத்தல் வேண்டும். இவ்வாறு செய்தால் நீ நினைத்ததை அடையலாம் என்றான் பர்வதராஜன். அதை கேட்டு மகிழ்ந்த பார்வதி முறைப்படி விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து கைலாயநாதரின் கரம் பற்றினாள். பார்வதி தேவி விநாயகர் சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்ததை கண்டு அதிசயித்த முருகன் தனது தந்தையிடம் சென்று, தந்தையே, எனது தாயார் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து வருகிறார். சர்வலோக நாயகரான தங்களின் விரதங்கள் பல இருக்க மக்களும் எனது தாயும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிப்பது ஏன் என்று கேட்டார். குழந்தாய், விரதங்கள் எல்லாவற்றிலும் மேலான விரதம் சதுர்த்தி விரதமே. விநாயகன்தான் ஆதியான பரம்பொருள். அவன்தான் மும்மூர்த்திகளையும் உருவாக்கி அவர்களுக்கான சக்தியையும் கொடுத்தார். அவர் தேவையான வேலைகளில் தேவையான உருவங்களை எடுக்கிறார். அவ்வுருவங்களில் ஒன்று தான் எனது பிள்ளையாக அவதரித்தது. எனவே நீயும் விநாயகரை தொழுது விரதமிருந்து வேண்டியதை பெறலாம் என்றார். அதனால் தான் முருகன் வள்ளியை திருமணம் செய்யும் வேளையில் விநாயகனை துதித்து தனது எண்ணத்தை நிறைவேற்றினார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.